துபாயில் காந்த குரல் திரைப்பட பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிகழ்ச்சி. ஆனந்த தேன் காற்று தாளாட்டுதே, ஹாய் கங்கை பூந்தேன் மலர்சூடு என்று பல இனிமையான பாடல்கள் பாடப்பட்டது. துபாயில் உள்ள பாடகர்கள் எல்லாம் இணைந்து மலேசியா வாசுதேவன் அவர்களுக்கு புகழஞ்சலி போற்றும் வகையில் அனைவரும் தங்களது சொந்த குரலில் பாடி மகிழ்ந்தனர். மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் மலேசியா வாசுதேவனுடன் இணைந்து மேடைகளில் பாடியவர் துபாயில் தொழில் அதிபர் பகவதி ரவி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் துபாயில் இருக்கின்ற தொழில் அதிபர்கள் பிஎம் குரூப் முனைவர் கனகராஜ், கேப்டன் தொலைக்காட்சி முதன்மை வளைகுடா நெறியாளர் கமல் கவில், அமீரக தமிழ்ச்சங்கம் ஒருங்கிணைப்பாளர் ஷீலு, திரைப்பட தயாரிப்பாளர் விஜய், இமான் கல்ச்சர் சென்டர் ஹமீது யாசின், ரஞ்சித் சரவணா ஸ்டோர், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஒருங்கிணைப்பாளர் சல்வா, இன்டர்நேஷனல் எல்எல்சி டாக்டர் பகபதி ரவி, கில்லி எஃப்எம் ஆர்ஜே அனுராதா. இந்த அழகான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் ஜெகன், கில்லி எஃப்எம் ஆர்ஜே நிவேதா மற்றும் ஏராளமான அமீரகத்தில் வாழும் தமிழர்கள் கலந்து கொண்டு மறைந்த மலேசியா வாசுதேவன் அவர்களுக்கு புகழஞ்சலியும் வாழ்த்தும் வழங்கினர்.